Hi everyone. So, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து fractures-க்கு வந்து ஆபரேஷன் கண்டிப்பா அவசியமான்றது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லா fractures-க்குமே ஆபரேஷன் அவசியம் கிடையாது. ஆபரேஷன் யாருக்கு பண்றோம்ன்றத நாம எப்ப சாய்ஸ் பண்றோம்னா இப்ப அந்த இன்ஜூரினால அது அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இல்ல ஃபியூச்சர்ல அவங்க பாதிக்க போகுதுங்கும்போது அந்த ஆபரேஷன் பண்ண போறோம். ஆபரேஷன் பண்ணாம விட்டா அந்த இன்ஜூரி அவங்க லைஃப் ஸ்டைல மோசமாக்க போகுது. நம்ம ஆபரேஷன் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலும்பு உடஞ்சு மாறி கூடி உடஞ்சு விலகி போயிருக்குன்னா அது சும்மா விட்டோம்னா மாறி கூடியும். அதனால அந்த பார்ட் ஆஃப் த பாடியில் வரப்போற ஃபங்க்ஷனல் அவுட்கம் இஸ் கோயின் டு பி புவர். அதனால நம்ம லைஃப் ஸ்டைல் பாதிக்க போகுது. அப்புறமா ஃபார் தேர் ப்ரொடக்டிவிட்டி இஸ் கோயின் டு டிக்ரீஸ் ஓவர் டைம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த உடஞ்ச பார்ட்டை திருப்பி பழைய பொசிஷன்லேயே வச்சு அதுக்கு நம்ம பிளேட்டட் ஸ்க்ரூ வச்சு நம்ம பிளேட்டட் ஸ்க்ரூவோ இல்லை ராடோ இல்லை என்ன வேணுமோ நம்ம அதை போட்டு நம்ம ஆப்ரேஷன் அந்த சமயத்தில் ஆப்ரேஷன் நிச்சயமாக அவசியம் தான். பட் இப்போ சப்போஸ் ஆப்ரேஷன் பண்ணாத டைம்ஸில் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறோம். இப்போ இந்த பிஓபி போட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்கிறோம் இல்லை கட்டு கட்டிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க சொல்கிறோம்னா அடல்ட்டுக்கு எவ்வளோ ரெஸ்ட் தேவைப்படும் இல்லை சில்ட்ரனுக்கு எவ்வளோ ரெஸ்ட் தேவைப்படும் திருப்பி போன் வந்து ஃபார்மேஷன் போனி ஃப்ராக்சர்னா போனி இன்ஜுரின்னு மட்டும் கிடையாது. இப்போ சாஃப்ட் டிஷ்யூ இப்போ சவ்வு கிழிஞ்சிருக்குது அப்படிங்கும்போது எதாக இருந்தாலுமே வந்துட்டு எலும்பு உடஞ்சிருக்கு எதாக இருந்தாலுமே வந்துட்டு அடிக்குவேட் ரெஸ்ட் பீரியட்ன்றது வந்து சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா அப் டு பீரியட் ஆஃப் 3 to 4 weeks மேக்ஸிமம் ஒரு மாதம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஆறுற தன்மை கொஞ்சம் வேகம் அதிகம் எலும்பெல்லாம் சீக்கிரம் சேர ஆரம்பிச்சிடும். அடல்ட்ஸுக்கு வந்துட்டு இட் டேக் சம்வேர் அபவுட் 6 weeks டைம் டு 8 weeks ஆனால் கூட டோன்ட் பி சர்ப்ரைஸ் மேலே கூட ஆகலாம். அதுதான் டைம் ஃப்ரேம் ஃபார் சில்ட்ரன். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.